நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸ் தரப்போகிறேன், அதாவது குறிப்புகள். இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலருக்கு புதிதாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாத குறிப்புகள். இந்த குறிப்புகளை கொடுத்திருப்பவர் மகா பெரியவர், அவர் தான் இந்த குறிப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கார். பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு சொற்பொழிவுகளில், பல்வேறு தருணங்களில் அவர் சொன்னது, அதிலேருந்தெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன். பெரியவரே நமக்கெல்லாம் வந்து ஒரு மடாதிபதியாக தெரியும், சன்னியாசியாக தெரியும். ஆனால் பல பேருக்கு தெரியாது, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவருக்கு வந்து கால ஞானம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு இருந்தது. ஒருத்தர் பார்த்த மாத்திரத்தில் அவருடைய ஜாதக கட்டம் அவருக்கு தெரிய வந்து எந்த கிரகம் எந்த இடத்துல, எதனால் அவருக்கு கஷ்டம் அல்லது எதனால் அவருக்கு நஷ்டம் அல்லது எதனால் அவருக்கு வந்து லாபம், எல்லாம் அவருக்கு வந்து பளிச்சுன்னு தெரிய வந்துடும். அந்த அளவிற்கு ஜோதிட சாஸ்திரத்திலேயும் அவர் வந்து ஆழ்ந்த ஞானம் பெற்றவராக இருந்தார். அதனால் அவர்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு பலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சொன்னபோது அவர்களுக்கெல்லாம் அவர் தீர்வுகள் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இப்போ ஒரு தீர்வைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். தினந்தோறும் நாம் வந்து தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு விதிக்கப்பட்டது, ஆனால் நம்ம செய்கிறோமானா கிடையாது. ரொம்ப சுலபமாக பெரியவர் வந்து அதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்கார், ரொம்ப சுலபமான வழி, எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக பின்பற்ற முடியும். அதாவது நம்ம வீட்டில் நம்ம தினந்தோறும் சாதம் வடிக்கிறோம், நம்ம அம்மாவோ அல்லது நம்ம மனைவியோ அல்லது நம்ம சகோதரியோ யாரோ சாப்பிடுவதற்கு சாதம் வடிக்கிறார்கள் இல்லையா. நாள் தவறாமல் நம்ம அரிசி உணவை சாப்பிடத்தானே செய்கிறோம். அந்த மாதிரி சாதம் வடிக்கும் பொழுது யார் சமைக்கிறார்களோ அவர்கள் கையால் ஒரே ஒரு கைப்பிடி அரிசி, ஒரே ஒரு கைப்பிடி அரிசி, அந்த கைப்பிடி அரிசியை எடுத்து ஒரு பாத்திரம், அதுக்குன்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் போட்டுடணும். ஒரு மாதம் 30 நாள், 30 நாள், 30 கைப்பிடி, அந்த அரிசியை அப்படியே ஒரு கோவிலுக்கு நாம் அப்படியே கொண்டு போய் கொடுத்துடணும். கோவிலில் பிரசாதமாக பண்ணி பொங்கலாக எல்லோருக்கும் விநியோகம் செய்வார்கள். அதில் அது வந்து முதல்ல அது பிரசாதமாகி விடுகிறது, அடுத்து எல்லோருக்கும் அது பசியை ஆற்றுகிறது, புனிதத்தன்மை பெற்று அது எல்லோருக்கும் போய் சேர்கிறது. அப்போது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியதுனால என்ன ஒரு பயன் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த ஒரு கைப்பிடி அரிசி இருக்கிறதே, அது தர்மம் செய்த பயனை தந்து விடுகிறது. இதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் நான் கேட்குறேன். இது அவர் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த டிப்ஸ். அடுத்தது, சிலருக்கு முழுக்குன்னா முத்துன்னு கீழே விழுந்துருவா, எப்போ பாரு எலும்பு முறிவு, கை கட்டோடு வர்றது, அப்புறம் சளி பிடித்து, ரன்னிங் நோஸ், ஒரு உடல் நலிவு பார்த்தாலே பழிச்சுன்னு தெரியும். பெரியவர்கள் அப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாரத்திற்கு 2 நாள் கட்டாயமாக எண்ணெய் தேய்த்து குளியும், புதன்கிழமை சனிக்கிழமை, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி நல்ல நல்லெண்ணெய் தேய்த்து ஊறி குளிக்கிறது, அவ்வளவு ஆரோக்கியம். அன்றைக்கு குறிப்பாக அந்த எண்ணெய் தேய்த்து குளித்து அன்றைக்கு மிளகு ரசம், பிரண்டை துவையல், இந்த இரண்டையும் வந்து நம்முடைய உணவில் கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு அற்புதமான விஷயம். அடுத்தது, மணத்தக்காளி கீரை என்று ஒரு கீரை இருக்கிறது, மிளகு தக்காளி கீரை என்றும் சிலர் சொல்லுவார்கள். அதில் அப்படி ஒரு இரும்பு சத்து இருக்குது, அந்த கீரையை சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஜாதகத்தில் 12வது இடம் அப்படிங்கிற ஒரு கட்டம், அந்த கட்டம் வந்து சிலருக்கு விரயமாக இருக்கும். அந்த விரயம் கொண்டவர்களுக்கு வந்து உடல் நலத்திலேயும் நிறைய, உடல் நலத்தால் விரயம் சீர்கட்டு விரயம் ஏற்படும். அந்த விரயத்தை இந்த மணத்தக்காளி கீரையால் தான் தடுத்து நிறுத்த முடியுமா, ஏன்னா இதில் சனியோட அம்சம் இருக்குது. இதை சாப்பிட சாப்பிட புண்கள், வயிற்று புண்ணை ஆறி வந்து ரொம்ப இளமை, ஆரோக்கியம், இரும்பு சத்து இவைகளெல்லாம் கூடும் அப்படிங்கிறார். அடுத்தது,
கை செலவு கையை மீறி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. செலவு கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னும் பொழுது செலவு அனாவசிய செலவு அர்த்தமுள்ள செலவு இல்லை. பணம் திருட்டு போகிறது, விரயமாகிறது, பொருட்கள் வாங்கி வந்தால் உடைந்து போகிறது அப்படின்லாம் ஆகும்பொழுது அதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது தாகம் தீர்ப்பதற்கு. அடுத்து பிஸ்கட், பறக்கின்ற பறவை இனம் இருக்கிறது, அந்த பறவைக்கு நாய் போன்றவைகளுக்கு நாம் உணவளிப்பதன் மூலமாக இந்த குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் அதிலிருந்து நாம் அப்படியே வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது. இதெல்லாமே ஜோதிடத்தை மனதில் வைத்து கொண்டு சொன்ன பரிகாரங்கள். அடுத்து அவர் வந்து இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அவருக்கு பயங்கரமான காய்ச்சல், பயங்கர டெம்பரேச்சர், மருத்துவர் வந்திருக்கார், ஆயுர்வேத மருத்துவர். அவர் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறார், பட்டு துணியை கைமையில் போர்த்தி அதற்கு பிறகு அப்படி பிடிச்சி நாடி பார்க்குறார். ரொம்ப பல்ஸ் ரொம்ப எகிர்றது பெரியவா, உங்களுக்கு உடனடியாக ஒரு சோறுடம் மருந்து கொடுக்கணும், நீங்கள் ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சிரித்து கொண்டே சொல்கிறார், உன்னோட மருந்தெல்லாம் இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை, இதை எப்படி கட்டுப்படுத்துகிறேங்கிறத பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளித்து விட்டு வருகிறார். பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்து விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல் அப்படிங்கிறார். அவரும் சேர்ந்து சொல்லுகிறார். விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணத்தை பண்ணி முடித்த பிறகு டெம்பரேச்சர் கையில் தொட்டு பார்த்தா சுத்தமாக இல்லை, எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் ஆகிருக்கு. ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார் அந்த மருத்துவர். அவர் அதாவது தன் உடம்பின் மேல் அவர் வந்து ஆதிக்கம் செலுத்தினார். அவர் சொன்னபடியே அவருடைய உடல் கேட்டது. நம்ம உடம்பு அப்படி கேட்குமா? நம்ம சொல்கிற நம்ம பேச்சை நம்ம உடம்பு கேட்குமா? நம்ம உடம்பு என்ன கேட்குறதோ அதைத்தான் நம்ம கொடுப்போம். ஒரு வெயில் நமக்கு தாங்காது, வேர்த்தால் பிடிக்காது, ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, செருப்பு போடாமல் நடக்க முடியாது, கூலிங் கிளாஸ் போடாமல் வெயிலில் நடமாட முடியாது. நமக்குள்ளே நாம் இப்படி எப்படியெல்லாம் நம்ம உடம்பு வசம் நாம் இருக்கிறோம். ஆனால் பெரியவர் வசம் உடம்பு இருந்தது. அவர் அதை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். வைத்திருந்தது மட்டுமல்ல, உடல் சார்ந்த நமக்கு சிக்கல்கள் வரும்பொழுது அதற்கு அவர்கள் சொன்ன எளிய தீர்வுகள் பல சொன்னார். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிற அந்த தீர்வு இருக்கு இல்லையா, இதெல்லாமே ரொம்ப உயர்ந்தது. குறிப்பாக ராத்திரி தூங்கும்போது சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே கண்ட கண்ட கனவு வருகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு வெள்ளி பாத்திரம் இருந்தால் வெள்ளி பாத்திரத்தில் ஜலம், அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தலைமாட்டில் பக்கத்தில் தலைக்கு பக்கத்தில் நல்ல சுத்தமான தண்ணீரை வைத்து தூங்கு. நம் உடம்பினுடைய அத்தனை உஷ்ணம் அதிர்வையும் அந்த தண்ணீர் இழுத்துக்கொள்ளும். மறுநாள் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு செடிக்கை விட்டுடணும். நல்ல ஆழ்ந்த தூக்கம் நமக்கு வசப்படும், கண்ட கனவுகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறார். அதனால் இது இது இதெல்லாம் வந்து ஒரு குரு சொன்னது. குரு சொன்னதுங்கிறது கடவுளே சொன்னது. நம்ம இது கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.